மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது கிரேவிங்ஸ் செமையாக வரும். கிரேவிங்னா கண்டதெல்லாம் சாப்பிட்லான்னு தோணும். இது மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா டயட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் வயிறு இருக்கக்கூடிய கட் மைக்ரோபயோம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். புதுசாக வேறு வகையான உணவுகளை கொடுக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்களோட மனசு, நிறைய விஷயங்களை சாப்பிட்டு பழகிருப்பீங்க, அதை திடீர்னு விடும்போது ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு போதும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். பட் இதை சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட டயட்டில் கிரேவிங்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாலு விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா டயட்லேயும் முதல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். உங்களோட மன உறுதி எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் உங்களோட சக்ஸஸும் இருக்குது. இந்த டயட்டில் நீங்கள் இருக்கும்போது மன உறுதி ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும். நான் எப்பயுமே இந்த சாப்பிட்ற விஷயத்தில் அவ்வளோவா ஒன்றும் டேஸ்ட் ரொம்ப இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஜென்ரலாகவே ஒரு நல்ல ஒரு டயட்டில் தான் இருப்பேன், பேலன்ஸ்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிடுவேன். டேஸ்டியான விஷயங்கள் ஜங்க்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீக்கெண்டில் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை அவ்வளோ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு கிடையாது. பட் அப்படி இருக்கும்போதே எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் ரொம்ப பயங்கரமான கிரேவிங் இருந்தது. ஸோ எனக்கே அப்படி இருக்குன்னா நார்மலான ஃபுட்டில் இருந்துட்டு அதை பற்றின ஃபுட்டை பற்றி ரொம்ப அளவு கான்சியஸாக இல்லாமல் இருக்கிறத சாப்பிடுவோம். இல்லை இந்த ஃபுட்டு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனில் இருந்து அதில் பழகிட்டு உடனே இதில் வரும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். எனக்கு எந்த அளவு கிரேவிங் இருந்துச்சுன்னா அப்படியே பேய் மாதிரி ஆசை வரும், எதை கண்ணில் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றலாம், பிடிக்காத இதாகவே இருக்கட்டும், நார்மலாக ஒரு ஊத்தப்போம் சம்திங் எதாவது வச்சுக்கோமே, நார்மல் டைம்லன்னு பிடிக்காத உணவாக தான் இருக்கும், அது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாது. ஆனால் இந்த டயட்டில் நம்ம இருக்கும்போது பிகினிங்கில் சொல்கிறேன், அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் ரொம்ப கிரேவிங் இருக்கும். இது எல்லா டயட்லையும் இருக்கிறது தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, மனசுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா இனிமேல் இதை மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது மனசு பயந்துடும், என்னது இதை மட்டும்தானா, அப்போ இதில் மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு மோசமாக இருக்கும்னா, நீங்கள் உங்களுக்கு பசின்றது இல்லைனாலும் அந்த சாப்பாட்டை நினச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு பசி வரும், வயிறில் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுலாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். யாராவது பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை பிடுங்கி சாப்பிடலான்னு கூட தோணும். நைட்டு படுக்கும்போது ஏதாவது ஒரு வீடியோஸ் ஏதாவது ஒரு பிரியாணி வீடியோ சம்திங் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு படுக்கிறீங்கன்னா கனவுல கூட உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயம்லாம் வரலாம். இந்த டயட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், உங்களோட சிந்தனை மூலமாகவே பசியை தூண்ட முடியும் அப்படின்றத. நீங்கள் அதை நினச்சாலே உங்களுக்கு பசி வரும், ஆனால் அது ஃபேக்கான பசி தான். இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், ஃபேக்கான பசி தான், உண்மையான பசி இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை கண்ட்ரோல் பண்ண முதல்ல சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் சாப்பாடை பற்றி நீங்கள் என்ன நல்லா வச்சுருக்கீங்களோ அப்டேட்ஸ் இல்லை சேனல்ஸ் எதெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுதோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். இல்லை வெளியே போக வேண்டிய இடங்களில் ரொம்ப ஸ்டிமுலேட்டடாக அதிகமான சாப்பாடு இருக்கக்கூடிய இடங்களுக்கு பிகினிங்கில் போகாதீங்க. ஒரு வாரம் கழிச்செல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு யாராவது சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் அதை போடான்ட்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த சாப்பாடுனால என்னென்ன கஷ்டங்கள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். பிகினிங்கில் சொல்கிற ஒரு மூணு நாலு நாள் எதையும் பார்க்காதீங்க, சும்மா டேஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தா கூட ஃபுல்லாக சாப்பிடுவீங்க. ஸோ ஆரம்பத்தில் அதெல்லாம் வேணாம். ஒவ்வொரு உணவுக்கும் நம்ம உடம்பு வேறு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு இந்த டயட் இருக்கும்போது நல்லா தெரியும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதோ ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்லான்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வயிறு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நல்லா தெரியும். காய்கறிகள் பழங்கள் இது மட்டுமே சாப்பிடும்போது வயிறு ஃப்ரீயாக இருந்திருக்கும், நிம்மதியாக இருந்திருக்கும், ஒன்றும் எரிச்சல் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. பட் மற்ற விஷயங்கள் சாப்பிடும்போது வயிறில் என்னென்ன நடக்குது அப்படின்றலாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு ஆசிட் எவ்வளோ அதிகமாக சுரந்து ரொம்ப உடம்பு கஷ்டப்படுது அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதை முதல்ல மனசுக்கு சொல்லிடுங்க, நீங்கள் இனிமேல் எதுவுமே சாப்பிட போகிறதே இல்லை அப்படின்றலாம் கிடையாது, இப்போதைக்கு சாப்பிட போகிறதில்ல அவ்வளோதான். ஸோ உங்கள் மனசுகிட்ட பேசி அதோட பர்மிஷனோட இதை இந்த டயட்டில் இருங்க. அப்பப்போ ஏதாவது தோணுச்சுனாலும் மனசு கூட பேசுங்க, இப்போதைக்கு மட்டும் விட்டுரு மறுபடியும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ மனசோட சண்டையெல்லாம் போடக்கூடாது, மனசோட பர்மிஷனோட இந்த டயட்டை பண்ணணும். நம்பர் டூ, மேனேஜ் யுவர் சர்க்கிள். நீங்கள் இந்த டயட்டில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ கஷ்டத்தில் இருக்கான் பசியில் இருக்கான் அந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ
அவங்க ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க, இல்லைனா ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ரிஸ்கில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம், என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டயட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அப்பப்போ அவங்க கூட பேசுங்க, இது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேபி உங்களை கொஞ்சம் டீஸ் பண்ணலாம், உசு பேத்தலாம், கலாய்க்கலாம், அதுக்காகவே உங்கள் முன்னாடி ஏதாவது சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி சொன்னால் கேட்பாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சும்மா கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒரு ஃபுட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது கண்டிப்பாக ஆரோக்கியமானதாக இருக்காது. ஒன்றா ஒயிட் சுகர் நிறையா இருக்கும், இல்லைனா ஏதாவது பாமாயில் அந்த மாதிரி ஏதாவது பொறிச்ச உணவாக இருக்கும், அதெல்லாம் தான் ஜங்க் ஃபுட் நிறையா தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. சமோசாவாக இருக்கலாம், இந்த மாதிரியான உணவுகளில் ஏன் இந்த உணவு கெடுதல் அப்படின்றத வேணால் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள். இதை நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா இந்த சாப்பாடில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் நல்லா சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுங்கள். ஸோ இது சும்மா யார் யாருக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். நம்பர் 3, கீப் யுவர் செல்ஃப் பிஸி. நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், உங்கள் மனசை சும்மா அலைப்பாய விடக்கூடாது, கண்டபடி யோசிக்க விடக்கூடாது. சாப்பாட்டை பற்றியெல்லாம் அதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காத மாதிரி உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நான் டயட்டில் இருக்கும்போது 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், சமைப்பேன். சமைக்கிறேன்னா மியூக்கஸ் டயட்டுக்கு முன்னாடி அதை கட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அரைக்கிறது இதெல்லாம். ஸோ பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு வேலை திரும்ப வீட்லேயும் பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக மீல்ஸ், நைட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம டயட்டில் இருக்கும்போது சீக்கிரமாகவே தூக்கம் வந்துடும். ஸோ ஒரு 7.5 மணிக்கெல்லாமே நான் தூங்கிடுவேன். எனக்கு டே ஃபுல் பேக்டாக இருக்கும், வேலை எக்கச்சக்கமாகவும் இருக்கும், மென்டலாகவும் வேலை இருக்கும், ஃபிசிக்கலாகவும் வேலை இருக்கும். ஸோ ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா தூக்கம் வந்துடும். ஸோ இதில் அலையிறதுக்கு திரியறதுக்கு ரொம்ப யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ அதுவும் இந்த டயட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி நிறையா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யோசித்து மனசு அலப்பாய் விடாதீங்க, பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை. ஸோ இது பிகினிங்கில் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் தூக்கம் வராது. ஏன்னா உடம்புலேருந்து கழிவு வெளியேற வெளியேற கம்மியான தூக்கம் இருந்தாலே போதும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அதாவது இந்த சமைச்ச உணவு இதுங்களை சாப்பிடும்போது உடம்பு எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது யாராவது கொடுத்தா கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க. நம்பர் 4, ஃபிக்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மீல். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணியாச்சு, ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன், மனசு உறுதியாக இருந்தது, ஆனாலும் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டேன், சமைச்ச உணவு சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டாலும் அதுக்காக ரொம்ப ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை, கலங்க வேண்டாம். அது ஐயையோ அவ்வளோதான், இவ்வளோ நாளாக நான் பண்ணது எல்லாமே போச்சு, 2 நாளாக இருந்தேன், 3 நாளாக இருந்தேன், இப்போ நான் இது சாப்பிட்டோன்னே இது வரைக்கும் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ சாப்பிட்ருக்கீங்க அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்கள் சாப்பிடும்போது திரும்ப மியூக்கஸ் டயட்டுக்கு வாங்க, கரெக்டான விஷயங்களை சாப்பிடுங்க. ஸோ இது இந்த பிகினிங், ஒரு 3-4 நாளுக்கு தான் இந்த ப்ராப்ளம், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கும். நீங்கள் அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிடும்போது உடம்பு எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் திரும்ப சாப்பிட மாட்டீங்க. ஸோ இந்த முதல் நாள், 2வது நாள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை ஏதாவது ஒரு சமைச்ச உணவு உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுட்டாலும் அதுக்காக கஷ்டப்படாதீங்க, மனசு கவலைப்பட வேணாம். அப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா ரசித்து ருசித்து மெதுவாக அதை சாப்பிடுங்க. அந்த உணவு வாயில் வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடணும், கஜக்கு மஜக்கு கஜக்கு மஜக்கு அப்படியே முழுங்கிட்டே இருக்கக்கூடாது வாயில் போட்டு. ஸோ அந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த கிரேவிங் வராது. இல்லை உங்களுக்கு அவ்வளோ கிரேவிங்கள் இல்லை, லைட்டாக ஏதாவது இப்போ சாப்பிடணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குன்னா, அந்த தோணும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, மியூக்கஸ் டயட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்களை சாப்பிட்ருங்க. நீங்கள் பசி எப்போ இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும், கண்டதெல்லாம் சாப்பிட்லான்னு தோணும். நீங்கள் சாப்பிட்டு வயிறை ரொப்பிட்டீங்கன்னா, நல்ல ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த தாட்ஸ் வராது, கனவு போயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சொல்ல போகிறேன், என்னென்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங்கை முடிக்கும்போது ஹெவியான சாப்பாடு சாப்பிடாதீங்க. இப்போ நீங்கள் டயட்டில் இருந்ததுங்கன்னா தெரியும், ஒரு வேளை சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் நான் 3 வேளைக்கும் உணவு கொடுத்துருக்கேன் நம்ம டயட் பிளானில். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த அளவு சாப்பிட்றதுல நான் சாப்பிடவும் முடியாது. பசி எடுத்து தான் சாப்பிடுங்க போது அந்த எனர்ஜி உடம்பு எடுத்து அடுத்த வேலைக்கெல்லாம் உடனேலாம் பசிக்காது. ஸோ நம்ம முன்னாடி நான் என்னோடய வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது
ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கூட சாப்பிடாம இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 12 மணி நேரம், 24 மணி நேரம் அந்த மாதிரி உங்களோட ஃபாஸ்டிங் பீரியட் ரொம்ப பெருசாகும். இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அடுத்து நாளைக்கு மத்தியானம் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு, அந்த ரொம்ப நாள் ஃபாஸ்டிங், ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, ரொம்ப மசாலா இருக்கக்கூடிய உணவு, ஹெவியான உணவு, ரொம்ப பொரிச்ச உணவு அப்படிலாம் இருக்கக்கூடாது. சிம்பிளான ஒரு உணவாக பாருங்கள். காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு உங்களுக்கு பசிக்கலை, அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ரிசப்ஷன் போகிறீங்க, ஒரு பிரியாணி அங்கே சாப்பிட்டாக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னா, இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாளைக்கும் சாப்பிடாமல் அடுத்த நாள் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் பிரியாணி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிறுலாம் புண்ணாயிரும், அது ரொம்ப ப்ராப்ளமில் முடியும். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றீங்க, மியூகாஸ் டயட்டில் இருக்கீங்க, நாளானைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாளானைக்கு காலையிலையோ, நீங்கள் எப்போ போகிறீங்களோ இல்லை ஒரு ஈவினிங்கோ ஏதாவது ஒரு லைட்டான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு, மியூகாஸ் டயட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் அதை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங்கை முடிச்சுருங்க, அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ரொம்ப நேரமாக ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு, ரொம்ப நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு உடனே அந்த சமைச்ச உணவு, கடினமான உணவுலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ கிரேவிங்கை பற்றி இப்போ தோணுன விஷயத்த பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் என்னோடய வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன், அதுங்களையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.